வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரிட் தமிழ். இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு க்ரூசர் பைக் எடுக்குன்னா வச்சிங்கன்னா, அதுக்கு இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200Tயுமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் அதில் கொடுத்துருந்த அந்த 2-valve இன்ஜின் நம்மளுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை அந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியல. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபால்ட்லாம் இருந்துச்சு அந்த 2V வேரியண்ட்டில். பட் ஆனால் இப்போ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஹீரோ அவங்களோட எக்ஸ்பல்ஸ் 200T 4V வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வச்சுங்களேன், நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V இருக்குது இல்லை, அந்த வண்டியோட இன்ஜினை தூக்கி அப்படியே இதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹைவே சிட்டி கிட்டி எல்லாத்தையுமே பார்க்க முடிகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது இன்ஜின். அது இல்லாமல் நம்மளுக்கு மைலேஜும் அரௌண்ட் ஒரு 40 km/L இருக்குன்னு தருது, சூப்பராகவே இருக்குது. டாப் ஸ்பீடே ஒரு 115 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் வண்டி அதுக்கு மேலே போகும். பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பட் ஆனால் ப்ரைஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 1,57,000 வருதுங்க. இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பெஸ்ட் க்ரூசர் பைக்னு கேட்டோம்னா வச்சுங்களேன், அது நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200T 4V. சரி, இந்த பைக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணு. எனக்கு இந்த பைக் ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, சீ யூ லேட்டர்.